இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குன்றத்தூர்ல இருக்க முருகன் கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். ஆமாங்க, குன்றத்தூர் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமான் குன்றின் மீது நம்மளுக்கு அருள் புரிகிறார். அதனாலதான் இந்த ஊருக்கு குன்றத்தூர் அப்படின்னு பேர் வந்திருக்குங்க. நம்ம இந்த கோயிலுக்கு போறதுக்கு நம்ம வந்து 84 படிக்கட்டுகளை கடந்து மேலே போய் நம்ம முருகப்பெருமான தரிசிக்கலாங்க. இந்த கோவில் வந்து சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிலார் வேண்டுகோளுக்கு இணங்க இரண்டாம் குலத்துங்க சோழன் வந்து இந்த கோவிலை எழுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லப்படுதுங்க. கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வலன்சொலி விநாயகரை தரிசிச்சுட்டு மேலே போனோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் அதைப்படி கீழே இந்த வலன்சொலி விநாயகரை தரிசிச்சுட்டு அப்படியே மேலே போனோங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக நல்ல ஒரு சைலண்ட்டாக இருந்துச்சு, மனதுக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இந்த கோயில் ஏன்னா இந்த என்விரான்மெண்ட் சுற்றி இருக்கிறதுக்கு இந்த சீனரிஸ் எல்லாமே ரொம்ப அமைதியாக ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுத்துச்சுங்க. விநாயகரை வழிபட்டுட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோடைய என்ட்ரன்ஸ். இங்கே வந்து முருகப்பெருமான் வந்து வடக்கு திசையில் வள்ளி தேவயானையோடி நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாங்கங்க. கோவிலுக்குள்ளே போகும்போது கேமரா எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படின்றதுனால உள்ளே வந்து நம்ம கேமரா எடுத்துகிட்டு போகல. பட் நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த முருகப்பெருமானுடைய அருள் பெற்று போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு அந்த கோவிலுக்கு பேக் சைடு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோங்க. இங்கே பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப அழகாக எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பல்லாவரத்துலேருந்து இந்த கோவில் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். கோயம்பேடு அப்படியே 13 கிலோமீட்டர் இருக்கும். பூந்தமல்லியிலேருந்து வந்தாலும் ஒரு 7-8 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும். கோவிலுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்போரூரில் சூரனை வதம் செய்து விட்டு திருத்தணிக்கு செல்லும் வழியில் முருகப்பெருமான் வந்து சிவபெருமானை நோக்கி வடக்கு திசையிலிருந்து தவம் பூண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி புராணங்களில் சொல்லப்படுதுங்க. இந்த கோவில் வந்து 900 ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதுமாரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் இந்த கோவிலை பற்றி பார்த்தீங்கன்னா, இங்கே கடைசியாக சூரசம்ஹாரம் வந்து 1969 நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 54 வருடங்களுக்கு அப்புறம் இங்கே இந்த குன்றத்தூர் முருகன் கோவிலில் வந்து சூரசம்ஹாரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இதுக்கு இப்போ தான் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க ரீசெண்டாக. அதுமாரி இல்லாமல் கடந்த ஏப்ரல் மாதம் தான் இந்த கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடத்தினாங்க. ஸோ இப்போ கோவில் வந்து புதுப்பிச்சு பார்க்கறதுக்கே நல்ல ஒரு புதுப்பொலிவுடன் இருக்குதுங்க. நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பிரசாதங்கள்லாம் அங்கே உள்ளே இருந்துச்சு. புளியோதரை, தயிர் சாதம், லட்டு, முறுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இருந்துச்சு. நம்ம லட்டு முறுக்கும் வாங்கிட்டு வந்து வெளியே உட்காந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸு 2 ஆட்டுக்குட்டி அதுக்கப்புறம் அங்கே பின்னாடி 2 நாய் எல்லாமே வந்து நம்மளை ரவுண்டு கட்டிட்டாங்க. நம்ம ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் முறுக்கு போட்டோம், அது நல்லாவே ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நம்ம நாய்க்கும் முறுக்கு போட்டோம், பட் அந்த நாய் வந்து முறுக்கு சாப்பிடல, ஆட்டுக்குட்டி தான் முறுக்கெலாம் சாப்பிட்டாங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்த்துட்டு முருகப்பெருமானையும் வழிபட்டுட்டு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா நம்ம வீடு திரும்பிட்டோங்க. ஸோ கண்டிப்பாக மக்களே, இந்த குன்றத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோவில் தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத உங்க அனுபவத்தை வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.